சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க உலகெங்கிலும் உள்ள எட்லன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன் இன்று சார்வரையாண்டு தை பன்னெண்டாம் நாள் திருக்கணிதப்படி இந்த வர கிரக நிலைகள் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு மிதனத்தில் சந்திரன் ரிச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கரன் மகரத்தில் சனி சூரியன் குரு புதன் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு இடம்பெறுகிறார் அதே போல் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் தனுசிலிருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் இனி இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிலேயே இருக்கும் பொழுது உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கும் பண வரவு இருக்கும் தொழில நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறிவீங்க அந்த தொழில் உங்களுக்கு கஷ்டப்பட்டு முன்னேற தொழில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் வேகமா எதையுமே செயல்படுவீங்க ஆனா வேகத்தோட கொஞ்சம் விவேகமா இருக்கிறது ரொம்ப நல்லது பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனமாக செலவு பண்ண வேண்டிய காலம் தேவையானது தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கள் பண பரிவர்த்தனை செய்ததில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அதை தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் விஷயமா நீங்கள் ஒரு சிறு தூர பயணம் மேற்கொண்டு இருந்தீங்கன்னா அந்த பயனை உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இந்த மொபைல் வேண்டாம் புது மொபைல் வாங்கும் காசு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காலக்கட்டத்தில் அந்த மொபைலை வாங்குவீங்க ராசிக்கு சந்தன் நாலாம் இடத்துக்கு வரும்போது நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தை குடும்பத்தோடு செலவு பண்ண பண்ணுவீங்க இது வரைக்கும் வேலை வேலை நீங்கள் அலைஞ்சிட்டு இருந்தீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உங்கள் குடும்பத்தோடு செலவு பண்ணக்கூடிய காலம் உங்கள் குடும்பத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் ரொம்ப அனுபவிச்சு சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் தொழிலையும் சரி வேலைலேயும் சரி நீங்கள் ரொம்ப உங்களோட முயற்சி ரொம்ப அதிகமாக வெளிப்படுத்துவீங்க அதன் மூலமாக நீங்கள் பாராட்டுகளை பெறுவீங்க அதே சமயத்தில் நீங்கள் சில விஷயத்தில் ரொம்ப கவனக்குறைவாக இருப்பீங்க அந்த கவனக்குறைவே உங்களுக்கு வந்து ஒரு லாஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது எந்த ஒரு புதிய முயற்சி தொடங்குனாலுமே கொஞ்சம் கவனமாக பார்த்து தொடங்குங்க கவனத்தோடு எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா புதிய முயற்சி தொடங்கும் போது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசனை பண்ணி தொடங்குங்க இல்லைன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது புதன் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆகி பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்க உடன் பிறந்தவங்க உங்கள் தொழிலுக்கு ரொம்ப உதவுவாங்க வேலையில் இருக்கிறவங்க நீங்கள் ரொம்ப நல்ல பேர் எடுப்பீங்க இது வரைக்கும் நீங்கள் முயற்சி செஞ்சதுக்கெல்லாம் பலன் இந்த இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பீங்க உங்கள் மேலதிகாரிகிட்ட நீங்கள் அதிகமான பாராட்டை பெறுவீங்க சுக்ரன் பேர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வரும்போது உங்க தொழில் இன்னும் முன்னேற்றம் காணும் அதே சமயத்தில் எதிரிகளோட பிரச்சனைகளும் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால அவங்களோட நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் எதிரிகளை கவனமாக கையாண்டிங்கனாலே இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு லாபம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்த வாரம் மேலும் ஒரு நல்ல வாரமாக அமைய பழனி முருகனையும் தரிசிப்பது நல்லது அதுவும் ராஜ அலங்காரத்தை தரிசிப்பது மிகவும் நல்லது அப்படி நீங்கள் பழனிக்கு போக முடியாதவங்க வீட்டில இருந்தே நீங்கள் கடல் முருகனை வழிபட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை தொடங்கினீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையும் பழனிக்கு போக முடியாதவங்க வட பழனியில் வட பழனிக்கு போனி அங்கே ராஜ அலங்காரத்தை பார்த்தாலும் அதற்கான பலன் கண்டிப்பாக உண்டு ரிஷவராசி என்பவர்களே இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் அடைந்து லாபம் திருப்திகரமாக அமையும் நீங்கள் நிம்மதியான மாநிலம் இருப்பீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் செய்த வேலையினால் பாராட்டு அதிகமாக பெறுவீர்கள் பண வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அந்த வேலையை நீங்கள் கலந்து நீங்கள் பத பணம் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் உங்களோட அதிகப்படியான வேலையினால் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது அதே நேரத்தில் அதிகப்படியான வேலையினால் மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அந்த மனச்சோர்வே உங்களுக்கு வந்து தேவையில்லாத உடல் உபாதையில் ஏற்படுத்தக்கூடும் தேவையில்லாத வாக்குவாதம் தற்போது ரொம்ப நல்லது சந்திரன் உங்கள் ராசிக்கு மூணாவது கேட்கும் பொழுது உங்கள் தொழில் இன்னும் முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது குடும்ப உறவுகளையும் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க குடும்பத்தோட உங்களுக்கு ஒட்டுதல் அதிகமாக இருக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு வேலை முன்னேற்றம் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடும் நீங்கள் என்ன வருமானம் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த வருமானத்துக்கு ஏற்ற செலவு உங்களுக்கு இருக்கும் அதனால் பார்த்து கவனமாக செலவு பண்ணணும் தொழிலை முதலீடு செய்யும்போது அதாவது இருக்கிற தொழிலை நீங்கள் விருத்தி பண்ணணும்னு நினைக்கணும் இல்லை புது தொழிலில் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்க புது முதலீடு பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி யோசிச்சுட்டு பண்ணுங்க இல்லை இருக்க தொழில் அபிவிருத்தி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் கொஞ்சம் யோசிங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா தேவையில்லாத செலவுகளை இழுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல்நிலை மோசமாகிறதுக்கும் சான்ஸ் அதிகமாக இருக்குது ஏதாவது அஜீர்ண குளாறுனால் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால சின்னதாக இருக்கும் போது அது பார்த்துக்கிறது நல்லது ராசிக்கு புதன் ஒன்பதாம் வீட்டுக்கு பேர்ச்சியாகி வரும்போது இந்த ராசிக்கு புதன் பேர்ச்சியாகி பத்தாம் வீட்டுக்கு வரப்போ வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் உங்கள் வேலையை பார்த்து உங்கள் கூட வேலை செய்கிறவங்களும் ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு உங்களோட வேலை ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சுக்ரன் பேர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வரப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நீங்கள் இது வரைக்கும் என்ன இவ்வளோ உழைக்கிறோம் உழைப்புக்கேற்ற எதுவும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற சில ராசிக்க சில பேருக்கு இருக்குது உழைப்புக்கேற்ற பலன் நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்கள் மனது ஆன்மீக பணியை நோக்கி செல்லும் நீங்கள் அந்த ஆன்மீக பணியை மேற்கொண்டால் உங்களுக்கு இந்த வாரம் இன்னும் கொஞ்சம் நல்ல வாரமாக அமையும் இந்த வாரம் மேலும் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் காணவும் வருமானம் அதிகரிக்கும் துர்க்கை மனை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ப நல்ல பலனும் கிடைக்கும் மேலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமைய துர்க்கமணி வழிபட்டால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையும் மிதனராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிலே இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம் மன மன அழுத்தம் இதெல்லாம் இருக்கும் இதனால் உங்களுக்கு தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது கண் பாதிக்கப்படவும் சான்ஸ் அதிகமாக இருக்குது தலைவலியும் கண் ப்ராப்ளம் உங்களுக்கு உங்கள் வேலை செய்யும்போது அதிகமாக தொந்தரவில் கொடுக்கலாம் செலவுகளும் அதிகமாக இருக்கும் மருத்துவ செலவு அதிகமாக இருக்கிற காலகட்டம் இது ஆனால் அதே சமயத்தில் உங்களை வருமானம் திருப்திகரமாக தான் இருக்கும் தொழிலும் உங்களுக்கு நல்லபடியாக தான் போகும் ராசிக்கு சந்திரன் இரண்டாம் வீட்டுக்கு வரப்ப நீங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கும் அது மூலிமா உங்களோட தொழிலில் வந்து அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சில ஏமாற்றங்கள் சந்திக்கலாம் அது சில பேர் குடும்பமாக இருக்கலாம் இல்லை தொழிலாக இருக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் நீங்கள் ஏமாற்றங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செய்யும் செய்யும்போது கொஞ்சம் யோசித்து செலவு செய்யணும் இல்லைன்னா அது உங்களுக்கு என்ன தான் வரவு வந்தாலுமே அதுக்கேற்ற செலவுகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் செலவு செய்கிற போது ஒரு வாடி ரெண்டு வாரத்தையும் இது தேவையான செலவு தானா அப்படின்னு யோசித்து செலவு செய்கிறது ரொம்ப நல்லது சந்திரன் உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டுக்கு வரும்போது இந்த கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் மாறி உங்களுக்கு தைரியமாக இருப்பீங்க எந்த ஒரு முடிவு எடுக்கும்போது யோசித்து அந்த முடிவை செயல்படுத்துவீங்க அந்த முடிவு உங்களுக்கு வெற்றிகரமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழிலில் வேலையும் முன்னேற்றமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க நீங்கள் ஓய்வு நேரத்தை உங்கள் குடும்பத்தோடு செலவு பண்ணுவீங்க நண்பர்களோடு வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது புதன் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வரப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் போய் அதிர்ஷ்டம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி உங்களுக்கு எதிர்பாராத தர வரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் அது மூலியமா உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் நல்லா வச்சிருப்பீங்க அது மூலிமா உங்கள் சந்தோஷம் அதிகமாகி உங்களோட உடல் உபாதைகள்லாம் சரியாயிடும் இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப நம்பிக்கையா இருப்பீங்க தொழிலாக இருந்தாலும் சரி வேலையில இருந்தாலும் சரி வீட்டா இருந்தாலும் சரி எந்த வருஷத்தையும் நீங்கள் நம்பிக்கையோடு செயல்படும் போது அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சீக்கிரமாக நீங்கள் வெளிநாடு போய் நீங்கள் படிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்கள் ராசிக்கு பெயர்ச்சி ஆகி எட்டாம் வீட்டுக்கு வரப்போ நீங்கள் எந்த சிக்கல் வந்தாலுமே அந்த சிக்கல் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க எந்த ஒரு சிக்கான விஷயத்தையும் சீக்கிரமாக முடிவெடுத்து அது சரியான முடிவை எடுப்பீங்க அது மூலம் உங்கள் குடும்பத்துலேயும் சரி தொழிலையும் சரி எல்லா விஷயத்துலேயுமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய காலம் இது இந்த வாரம் மேலும் ஒரு நல்ல வாரமாக அமைய சங்கரநாராயண பெருமாள் வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும் கடகராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் இருக்கப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க மரண மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க தொழில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நட்புகளோட விரிசல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலமாக அவமானப்படவும் நீரிடலாம் உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டுக்கு சந்திரன் வரப்போ நீங்கள் உங்கள் முயற்சியை கொஞ்சம் அதிகப்படுத்தினா லாபம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அது உங்கள் குடும்பத்தோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இதை இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கும் இந்த ராசிக்கு சந்திரன் இரண்டாம் வீட்டிற்கு வரப்போ உங்களுக்கு மனக்குழப்பமாக இருக்கும் எந்த ஒரு முடிவு பொழுதும் சஞ்சலில் இருந்துக்கிட்டே இருக்கும் உடல் நலனிலும் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உடல்நிலையும் மனையும் நீங்கள் ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் ரெண்டுமே பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால யோகா இல்லை தியானம் இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் உங்கள் உடல்நிலையும் உங்களோட மான நிலையும் கட்டுக்குள் வச்சுக்கலாம் இல்லைன்னா அதுவே உங்களுக்கு பெரிய மன பாரமாகி தொழிலை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் சுயஜாதத்தை பொறுத்து சில பேருக்கு திருமணம் கைக்கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது இந்த காலக்கட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அதில் உங்களுக்கு அந்த கல்யாணம் பண் வந்துருச்சுன்னா நீங்கள் அதை முயற்சி பண்ணலாம் புதன் உங்கள் ராசிக்கு எட்டாமீட்டுக்கு வரப்போ நீங்கள் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினைப்பீங்க புது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிங்க அதுக்கு நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடுவீங்க சில பேருக்கு பழைய பாடல் வெளிப்படும் இது வரைக்கும் மறைஞ்சிருந்தால் உங்கள் கவிதை எழுதுறது கட்டுரை எழுதுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலக்கட்டத்தில் அது வெளிப்பட்டு அது உங்களுக்கு ஒரு புகழை தேடி தருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சுக்ரன் பயிற்சியாகி உங்கள் ராசி கேடாமட்டிருக்கு வரப்ப திருமணமானவர்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை தோண்டிக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணும் அந்த வாக்குவாதமே உங்களுக்கு பிரிவினை அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதுனால தேவையில்லாத வாக்குவாதம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணால் தான் உங்களோட குடும்பம் வரைக்கும் நல்லாயிருக்கும் தேவையில்லாத பேசாமல் இருக்கிறதும் குடும்பத்துக்காக நீங்கள் நிறைய நில நிறைய நேரத்தை செலவு பண்ணுறதும் இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் இந்த வாரம் மேலே ஒரு நல்ல வாரமாக அமைய அம்பாவை வழிபட்டுட்டு உங்கள் வேலையை தொடங்கினீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மேல் நல்ல வாரமாகவும் சிறப்பான வாரமாக அமையும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் உங்கள் மேலதிகார்ட்ட பாராட்டை பெறணும்னு நினைப்பீங்க அதுக்காக கடினமாக உழைப்பீங்க அந்த கடினமான உழைப்பு உங்களுக்கு உங்கள் பல நல்லா தரும் உங்கள் மேலதிகார பாராட்டை நீங்கள் பெறுவீங்க அதன் மூலம் உங்களோட வேலை செய்கிற ஆஃபீஸில் உங்களோட மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே உயர்ந்து காணப்படும் உங்களுக்கான ஒரு வலுவான அடித்தளத்தை இந்த காலக்கட்டத்தில் அமைப்பீங்க ஓய்வு நேரங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு செலவழிப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு புது சேவையில் இந்த காலக்கட்டத்தில் நாட்டும் அதிகமாக இருக்கும் புது சேவையும் செய்வீங்க ராசிக்கு சந்தன் பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது நீங்கள் தனிமையில் வளர்த்துக்காக நினைப்பீங்க தனிமையாக இருக்கணும்னு நினைப்பீங்க நீங்கள் தனிமையாக இருந்து உங்களே நீங்களே புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சுவீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த சூழ்நிலையே நீங்கள் அதாவது எந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தாலுமே அந்த சூழ்நிலை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் செலவுகள் அதிகரிக்கின்றதுனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது வார கடைசியாக சந்திரன் உங்கள் ராசிக்கு வரப்ப உங்களுக்கு இன்னும் வலிமை அதிகமாக இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட புகழ் நின்று அதிகமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சற்று உணர்ச்சி வசதிப்பட்டவங்களாக இருப்பீங்க இந்த காலக்கட்டத்தில் ஒரு சின்ன விஷயம் சொன்னாலுமே ரொம்ப ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இந்த காலகட்டத்தில் அவங்க சுற்றியில் இருக்கவங்க உங்களோட குணத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு தெரிய வரும் நல்ல நண்பராக இருந்திருப்பாங்க இது வரைக்கும் அவங்களே உங்களுக்கு எதிராக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குடும்பத்திற்காக கொஞ்சம் டைமை செலவு பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்க உங்கள் டைமுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் வேலை வேலைன்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கிறப்ப குடும்பத்தை கவனிக்காமல் போயிடுவீங்க அதனால் குடும்பத்துக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ராசிக்கு புதன் பயிற்சியாகி ஏழாமிட்டு வரப்ப குட்டு தொழில் படம்னு நினைக்கிறவங்க இந்த காலக்கட்டத்தில் ஆரம்பிக்கலாம் பார்ட்னர்ஷிப் போட்டிங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு நல்லா நிலையாக நிற நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது திருமணம் ஆகாதவங்க இந்த காலக்கட்டத்தில் திருமணத்துக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சீக்கிரமாக கைக்கூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது திருமண மாணவர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ஆ சுக்கன் பயிற்சியாகி ஆறாம் மீட்டருக்கு வரப்போ நீங்கள் பல சிக்கல்களை சந்திக்க நேரலாம் அது தொழிலையாக இருக்கலாம் இல்லை குடும்பத்திலேயா இருக்கலாம் நிறைய சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் தேவையில்லாத வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது இந்த வாக்குவாதம் மூலம் பெரிய சண்டையாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால நீங்கள் தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது தேவையில்லாமல் பேசுவதே தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை தான் வாரமாக அமையும் மே நல்ல ஒரு வாரமாக அமையிறதுக்கும் நீங்கள் சிவனை வழிபட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால் இந்த நீங்கள் சிவனை வழிபடுறது நல்லது கண்ணிராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது புதிய விஷயத்தை கற்றுக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த ஆர்வத்தை நோக்கி நீங்கள் போவீங்க அதே மாதிரி நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க அது தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி படிக்கிற இடமா இருந்தாலும் சரி எந்த ஒரு புது விஷயத்தையும் கற்றுக்கணுன்னு ஆர்வத்தோடு தேடி போவீங்க அதை நீங்கள் கற்றுக்குவீங்க என்ன புதுசாக கற்றுக்குறீங்களோ அந்த கற்றுக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் அக்க வேறு ஆணி வேற அலசி அதை நீங்கள் உங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பீங்க ராசிக்கு சந்திரன் பதினோராம் வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் தொழில் ரொம்ப முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலதிகாரோட பாராட்டு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களோட மேலதிகாரியை பாராட்டு மூலமாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு புகழ் அதிகரிக்கும் நீங்கள் யாருக்கு நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் உங்களுக்கு யாராவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு வர வேண்டிய பணமும் வந்து சேரும் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருந்தால் அந்த கடனை திருப்பி அடைச்சிருவீங்க குடும்பத்திலையும் வேலை செய்கிற இடத்துலையும் வெளியிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு வார கடைசியில் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டுக்கு சந்திரன் வரும் பொழுது உங்கள் வேலை கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் சிறு நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு புதுசா ஏதாவது முதலீடு பண்ணணும்னா அது இந்த காலகட்டத்தில் முயற்சிக்க வேண்டாம் புதன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு இடம்பெயர்ந்து வரும் பொழுது உங்கள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சுக்ரன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு இடம்பெயர்ந்து வரும் பொழுது உங்களுக்கு வருமானம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மதிப்பு கூடும் தொழில் முன்னேற்றமாக இருக்கும் தொழில் என்னென்ன லாபத்தை பெருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் தொழிலை புதுமையாக புகத்துவீங்க அது மூலமாக நீங்கள் லாபம் பெறுவீங்க வேலை செய்கிற இடத்துலையும் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்க்ரிமெண்ட் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டில் கல்வி பயணி நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் படிப்புக்காகவோ இல்லை வேலைக்காகவோ வெளிநாட்டு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த வாரம் மேலும் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமைய தொழில் முன்னேற்றம் ஏற்பட மகாலட்சுமி வணங்கிட்டு போனீங்கன்னா உங்கள் நீங்கள் எடுத்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையும் துலாம் ராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது மனச்சோர்வு மன அழுத்தம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி நீங்கள் வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக ஓட்ட வேண்டிய காலம் ஏதாவது சின்ன ஆக்சிடென்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலையும் வெள்ளிலையும் நிறைய தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நீங்கள் எவ்வளோதான் கடினமாக உழைச்சாலும் அந்த அந்த உழைப்புக்கிட்ட பன் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றத்துக்காக நீங்கள் நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் அந்த சவால்களை நீங்கள் சந்தித்து ஒரு சந்திச்சாலுமே அது ஓரளவு தான் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் சந்திரன் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டுக்கு வரும்போது வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் இதுவரை கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கான பலன் நீங்கள் பெறுவீங்க உங்கள் மேலதிகாரிங்க இந்த து வேலையை பார்த்து உங்களை பாராட்டுவாங்க அந்த பாராட்டு நீங்கள் உங்கள் பத்த வேலை செய்கிறவங்க முன்னாடி உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும் பதவியர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக இருக்குது நீங்கள் இவ்வளோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதற்கான பலன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல அருமையான காலகட்டம் நீங்கள் எதாவது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரமிக்கும் நினைச்சாலும் இந்த காலக்கட்டத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வெற்றிகரம் வெற்றிகரமாக அமையும் நல்லா லாபத்தை கொடுக்கும் உங்கள் குடும்பமும் உங்கள் உங்கள் நண்பர்களும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க தொழிலுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அந்த உதவியெல்லாம் உங்களுக்கு செய்வாங்க உங்க ராசிக்கு சந்திரன் பதினோராம் வீட்டுக்கு வரும்போது இன்னும் உங்கள் தொழில் மேம்பட்டு ந வருமானம் அதிகமான வரக்கூடிய காலகட்டம் வேலை பார்க்குற இடங்களில் உயர்வு கிடைச்சி அதன் மூலமாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும் உங்கள் மன இருக்கும் டென்ஷனை போக்குறதுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தோட உங்கள் ஓய்வத்தை செலவு பண்ணீங்கன்னா உங்கள் மன இருக்கும் உங்கள் டென்ஷன் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு உங்கள் ராசிக்கு புதன் ஐந்தாம் வீட்டுக்கு இடற்பயிற்சி ஆகும்போது க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலனே சொல்லலாம் ஏதாவது எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் ஒன்று நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இல்லை எக்ஸாம் நடக்க போகுதுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக படிச்சிருப்பீங்க அந்த எக்ஸாம் நீங்கள் நல்லபடியாக எழுதுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சுக்ரன் ஆகி உங்கள் ராசிக்கு நாலாம் மீட்டருக்கு வரும்பொழுது நீங்கள் இது வரைக்கும் சம்பாதிக்காத பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் அடையும் வேலையில் இருப்பவங்களுக்கு வே இன்கிரிமெண்ட் பதவியிருப்பு போன்றவை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்க நீங்கள் நீங்க உங்க மகிழ்ச்சியா கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நீங்க உங்க குடும்பத்தோட ஒரு சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு இந்த வாரம் மேலும் ஒரு நல்ல வாரமாக அமைய நீங்க மாரியம்மனை வழிபட்டுட்டு எந்த எந்த ஒரு வேலையும் தொடங்குனீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையும் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்துல சந்திரன் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டுல இருக்கும் பொழுது கணவன் மறைவுக்குள் ஒற்றுமை அதிகமாக இருக்கும் ஏதாவது சிறு சிறிய பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி ஒற்றுமை பலப்படும் காலம் இது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையான காலகட்டம் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்லாம் நீங்கள் நிறைய லாபம் பெறுவீங்க தொழிலுக்காக புதிய நபர்களை சந்திக்கவும் அவங்க கூட அக்ரிமெண்ட் போடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்கள் ராசிக்கு சந்திரன் ஒன்பதாம் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் ரொம்ப உற்சாகமாகவும் வேகமாகவும் இருப்பீங்க எந்த ஒரு செயல் எடுத்தாலுமே நீங்கள் அந்த வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க அது மாதிரி புதுசாக ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணணும்னு நினைப்பீங்க வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஏதாவது வித்தியாசமாக ஒரு ஒன்று பண்ணணும் ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு வேலை செய்கிறதுலையும் சில பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கூட வேலை செய்கிறவங்களால உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எல்லாருக்குள்ள சில உங்க ஜாதகத்தைப்படி சுய ஜாதகத்தைப்படி சில பேருக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் வரைக்கும் கோயிலுக்கு போகாதவங்க கூட கோயிலுக்கு போகணுன்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சந்திரன் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வரப்ப நீங்க பிசினஸ் மேலே முன்னேற்றணும்னு ரொம்ப கடுமையாக உழைப்பீங்க அந்த உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் என்ன புது முயற்சி எடுத்தாலுமே கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறமா எடுக்கிறது நல்லது உங்களுக்கு சரியாக தோ சரியான முடிவு அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் கூட இருக்கிறவங்க இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யார் சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு தோணுதோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு முடிவு எடுக்கலாம் ஏன்னா நீங்கள் சிறு ஏதோ ஒரு புது முயற்சியை சரியான திசையில் எடுக்கலை அப்படின்னா அது தவறாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதே சமயத்தில் எடுக்கிற முடிவு சரியான முடிவாக இருந்தால் பிஸ்னஸ் இன்னும் மேலும் டெவலப் ஆகி உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்குது வேலை செய்கிற நம்ம கடுமையாக உழைப்பீங்க மேலதிகாரி பெறணும்னு நினச்சி நீங்கள் கடுமையாக உழைப்பீங்க அந்த உழைப்புக்கான பலன் கிடைக்கும் ராசிக்கு புதன் வந்து நாலாம் வீட்டுக்கு பேச்சியாகி வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை துணையோட உங்களோட உறவு நல்லா இருக்கும் உறவு மேம்படும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப அந்யூன்யமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் தாயோட உடலே கொஞ்சம் கவனிச்சுக்கணும் தாய்க்கு ஏதாவது சிறு சிறு உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சுக்ரன் உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டுக்கு இடம் பேர்ந்து வரும் பொழுது நீங்கள் பேச்சாலே மற்றவங்களுக்கு கவர்வீங்க உங்கள் பேச்சாட்டலாலே நீங்கள் உங்கள் வேலையும் சரி தொழிலையும் சரி நீங்கள் நினைச்சதை முடிப்பீங்க அதுக்கு வந்து உங்கள் பேச்சாட்டல் ரொம்ப உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் இந்த வாரம் மேலும் ஒரு நல்ல வாரமாக அமைய நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு எந்த ஒரு விஷயத்தை தொடங்குனீங்கன்னா இந்த அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் இந்த வாரம் உங்களுக்கும் நல்ல வாரமாக அமையும் தனுசு ராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்துல சந்தன் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையிலையும் தொழிலும் ரொம்ப வெற்றிக்கு மேலே வச்சு குறிப்பீங்க உங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல புகழையும் கொண்டு வருவீங்க தனவரவு திருப்திகரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கான சாதகமான காலகட்டமாக இருக்கும் சந்தன் உங்கள் ராசி கேடாமட்டிருக்கு வரும் பொழுது நீங்கள் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதாவது தொழில் சம்மந்தமாக நீங்கள் ஒரு வெளிநாடு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமையும் வெளிநாட்டில் உங்களுக்கு புது ஒப்பந்தங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் இல்லை ஏற்கனவே போட்டிருந்த ஒப்பந்தங்கள் மூலிமா அதை நீங்கள் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு பயணமாகவும் இது அமையலாம் ஆக மொத்தம் ஒரு தொழிலுக்கான ஒரு நல்ல பயணமாக அது இருக்கும் கணவன் மனைவரும் மேம்படும் உங்கள் உங்கள் ராசிக்கு சந்திரன் எட்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது உடல் உடல்நாட்டில் சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது உங்களுக்கு மன அழுத்தம் டென்ஷன் இந்த மாதிரி அது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட தொழிலை நீங்கள் முன்னேற்றணும் நீங்கள் தொழில் பின்னாடியே ஓடுனதுனால ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்னால மனச்சோர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதிகமாக எந்த கவலை எடுக்காமல் கவலை இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் குறைறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்கள் வேலையை மட் வேலையை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு யோகா போற யோகா பண்ணுங்க அப்படி இல்லை நீங்கள் ஒரு சிறு பயணம் எங்கேயாவது குடும்பத்தை சுற்றுலா போனீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வந்தீங்கன்னா உடல்நிலை சீராக இருக்கும் வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டியூவீலரையோ இல்லை காரோ எந்த வாகனமாக இருந்தாலும் நீங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா விபத்து ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வரப்ப நீங்கள் வேலையிலும் தொழிலையும் கடும் சவால்கள் சந்தேக நீடெல்லாம் உங்களோட வேலையும் தொழிலும் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஆனால் நீங்கள் உங்களோட வருமானம் உங்களை எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் உங்கள் தொழில் அதுக்காக நீங்கள் ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும் புதன் பேர்ச்சியாகி உங்கள் ஆசைக்கு மூணாவது வீட்டுக்கு வரப்போ நீங்கள் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்வு காணதுக்கான சரியான நேரம் அது மாதிரி உங்களை தொ தொழில் விஷயமாவோ அல்லது குடும்பத்தை குடும்பத்துடனும் நீங்கள் ஒரு சிறு சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சுக்ரன் பேச்சு உங்கள் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது திருமணமாக ராசிக்காரங்களுக்கு திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால எந்த திருமண பேச்சுவார்த்தையும் இந்த காலக்கட்டம் நடத்தினீங்கன்னா விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமா அமைய விநாயகரை வழிபட்டுட்டு நீங்க எந்த தொ வேலையும் செய்யறது ரொம்ப நல்லது புதுசா ஏதாவது வேலை தொடங்குனீங்க அப்படின்னா விநாயகரை வழிபடலாம் அது மாதிரி வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனைகள் சரி பண்ணணும் குடும்பத்துலேயும் சரி தொழிலையும் சரி பிரச்சனைகள் அதிகம் இருக்குன்னா நீங்க விநாயகர் தினமும் விநாயகரை வழிபட்டு நீங்க உங்க வேலையை தொடங்குனீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமா இருக்கும் பிரச்சனையிலேருந்து இருந்து விடுபடலாம் மகர ராசி இந்த வார தொடக்கத்துல சந்தன் உங்க ராசிக்கு ஐந்தாம் இருக்கும் இருக்கும்போது நீங்க வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இது நீங்க உங்க கூட களங்கம் ஏற்படுவதற்கான அது வாய்ப்புகள் அதிகமே இருக்கு உங்க வேலையில கவனம் இல்லாம ரொம்ப மந்தமா இருக்கக்கூடிய காலகட்டம் அதே நீங்கள் வேலை கவனம் தான் நீங்கள் ஒரு ந ஒரு நற்பேர் வாங்க முடியும் இல்லைனா உங்கள் வேலையினாலேயே நீங்கள் தப்பு தவறமாக செய்கிற அந்த வேலையினாலேயே நீங்கள் நற்பேர் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது மாணவர்கள் வந்து இந்த அவங்களோட படிப்பில் கவனம் செலுத்துறதுக்கு நிறைய இடையூடு இருக்கும் நிறைய தடங்கள் இருக்கும் அவங்களால கான்சென்ட்ரேஷனாக அந்த பாடத்தில் கவனம் செலுத்த முடியாது பொருளாதாரத்தில் சற்று பின்னடைவாக இருக்கும் தொழிலும் உங்களுக்கு சிறு மந்தமாக தான் போகும் எதிர்பார்த்த அளவு லாபம் கிடைக்காது ஆனால் அதே சமயத்தில் சந்திரன் ஆறாவது வீட்டில் இருக்கிறப்ப இதெல்லாம் கொஞ்சம் மாறும் நீங்க எவ்வளோ நீங்க உங்களை கடினமா இழக்கே முயற்சி பண்ணி உற்சாகமா இருக்க முயற்சி பண்ணி நீங்கள் உழைச்சிங்கன்னா இந்த நீங்க அதிலேருந்து வெளியில வந்து உங்க தொழிலை கொஞ்சம் முன்னேற்றப்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம் புதிய முதலீடு செஞ்சீங்கன்னா பணத்தை எழுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இருக்கிற தொழிலே அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு நஷத்துல தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ராசிக்கு சந்திரன் ஏழாம் எட்டுக்கு இடம்பெயர்ந்து வரும் பொழுது இந்த சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மாறி உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு வருமானமும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரலைனாலும் ஓரளவு சீரான வருமானம் கண்டிப்பாக வரும் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமாக அமையும் வெளிநாட்டில் தொடர்பு எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஏற்றுமதி இருக்கும்போது எந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு ஒரு ஓரளவு நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது எந்த பிரச்சனையும் வந்தாலுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் குடும்பத்தார் கண்டிப்பாக இருப்பாங்க உங்கள் குடும்பத்தார் சப்போர்ட்னால நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதில் சரி செஞ்சுட்டு வெளில வந்துடுவீங்க சந்திரன் உங்க ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருக்கப்போ உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அஜினக்கோரால் ஏற்படலாம் சில பேருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படவும் அதிக சான்ஸ் இருக்கு அது மாதிரி ரோட்ல நடக்கும்போது சரி வண்டியில் போகும்போது சரி கொஞ்சம் கவனமா போக வேண்டிய காலகட்டம் புதன் பேர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு வரும் பொழுது புதிய சொத்து வாங்குறதுக்கான எண்ணம் உங்களுக்கு முயலாகும் வீடு வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் அதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஆனால் அதே சமயத்தில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டியிருக்கும் நீங்கள் தே நீங்கள் தேவையான விஷயத்தை மட்டுமே பேசுகிறது நல்லது சுக்ரன் பேர்ச்சியாகி உங்கள் ராசிலேயே வரும்பொழுது திருமணமாக மகராசிக்காரங்களுக்கு திருமணமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த காலக்கட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு திருமணமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏற்கனவே ஏதோ செஞ்சுட்டு இருந்த வேலை சிறு தடங்கள் நின்றுட்டு நின்று போயிருச்சுன்னா அந்த வேலை இப்போ தொடங்கினீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக சக்சஸ் சொல்ல முடியும் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக அமையும் ஐயப்பனை வழிபட்டுட்டு நீங்கள் எந்த வேலை தொடங்கினீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக அமையும் கும்பராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்தில் சந்திரன் உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்கள் ஓய்வு நேரத்தை நீங்கள் வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக செலவு பண்ணுவீங்க குடும்பத்தாரோட நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க அவங்களுக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை செலவழிப்பீங்க ராசிக்கு சந்திரன் ஐந்தாம் வீட்டிற்கு வரும் பொழுது நீங்கள் தொழிலையும் சரி வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஒரு சரியான நபரம் நடந்துக்குவீங்க அது மூலியம் உங்கள் தொழில் நல்ல முன்னேற்றம் வரும் தொழில் வேலை இடத்துலையும் உங்களுக்கு அது நல்ல பேர் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கும் உங்கள் நண்பர் மூலமாக உங்கள் தொழிலுக்கு ஒரு நல்ல உதவி கிடைக்கும் ராசிக்கு சந்திரன் ஆறாம் வீட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் எந்த ஒரு பேர் புது முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது எந்த ஒரு வேலை எடுத்தாலும் சரியாகவும் நேர்த்தியாகவும் செஞ்சு முடிப்பீங்க அதனால் உங்களுக்கு உங்கள் கூட இருக்கவங்க கூட நல்ல அதனால் உங்கள் கூட இருக்கிற தொழில் வேலை செய்கிறவங்களையும் உங்க நல்லா பாராட்டு பெறுவீங்க உங்கள் உங்கள் வேலை நேர்த்தியும் நல்லாவும் இருக்கிறதுனால பதவி உயிர்வாதத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது வீடு லேண்டு ஏதாவது ஏற்கனவே வாங்கியிருந்தீங்கன்னா அந்த லேண்ட் பார்த்து மட்டும் கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க ஏன்னால் வில் சிறிதாக ஏதாவது வில்லங்க ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதையும் இருக்கிறதுனால ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது ராசிக்கு சந்திரன் ஏராள வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் வேலையிலும் எல்லாத்துலையுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த வேலையும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சுடுவீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டம் அதாவது கூட்டு இருக்கிறவங்களுக்கு பார்ட்னர் மூலிமா நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது புது முயற்சிகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு புது முதலிடம் செய்யலாம் இந்த காலக்கட்டத்தில் புதுசாத முதலீடு செஞ்சீங்கன்னா அந்த லாபம் தரக்கூடிய காலமா இருக்கும் புதன் பயிற்சியாகவும் இங்கே ராசியிலே இருக்கும் பொழுது உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் நீங்க செய்யற வேலையில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் ஆனால் அதே சமயத்துல செலவு பண்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணணும் சுக்கன் பயிற்சியாக உங்க பத்தாம் வீட்டுக்கு வரும்போது வெளிநாட்டுல பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் லாபம் அதிகமாக இருக்கும் இல்லை வெளிநாட்டுல தொழில் தொடங்க நினைக்கிறவங்க இந்த காலக்கட்டத்தில் தொழில் தொடங்குனீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு முன்னேற்றமாக இருந்து லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமா அமைய காவல் தெய்வங்களை வழிபடுவது நல்லது எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே தொழிலில் முதலீடு போறதா இருக்கலாம் புதிய தொழில் தொடங்குறதா இருக்கலாம் இல்லை எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் காவல் தெய்வத்தை வழிபட்டுட்டு நீங்க செஞ்சீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு மீன ராசி அன்பர்களே இந்த வார தொடக்கத்துல சந்தன் உங்க ராசிக்கு நாலாம் இருக்கிற பொழுது இவங்க தொழிலும் சரி வேலையும் சரி ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வருமானமும் ஒரே சீராக இல்லாமல் அதுவும் ஏற்றத்தோடு தான் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோடயாவது இல்லை உறவுகளோடயாவது உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதுவும் குறிப்பாக தாய் வழி உறவு மூலமாக அவங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதுனால தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம் ஏதாவது அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டா கூட இந்த காலக்கட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது காலக்கட்டத்தில் உங்களுக்கு பயம் துக்கம் சந்தேகம் இந்த மாதிரி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதுனால நீங்கள் யோகா செய்கிறது நல்லது யோகா தியானம் செஞ்சீங்கன்னா நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபடுவதற்கான சான்ஸ் அதிகம் இருக்குது அதனால் எந்த காலக்கட்டத்துலையும் உங்களோட மனசோட சமநிலை இழக்காதீங்க கோவப்படுறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ராசிக்கு சந்திரன் ஆறாம் இடத்துக்கு ராசிக்கு சந்திரன் ஐந்தாம் இடத்துக்கு வரும்பொழுது இன்னும் உங்கள் வேலையை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்கள் வேலையோட தரம் மோசமாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல உங்களோட நற்பெயரை காப்பாற்ற முடியாமல் போகலாம் வேலை செய்கிற இடத்துல மரியாதை குறைவாக இருக்கலாம் தொழில் விஷயமா எதாவது பயணம் மேற்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு லாபகரமாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த தொழில் நீங்கள் அந்த பயணத்தை மேற்கொள்வதுக்கு நிறைய தடைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அந்த தடைகளை இப்போ நீங்கள் போனீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துறதுல நிறைய சிக்கல்கள் சந்திக்க தேரிவிடும் சிரமமாக இருக்கும் நீங்கள் ஒரு பாடத்தை கவனிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டு உட்காந்திங்கன்னா கொஞ்சம் உங்களோட பாடம் எளிமையாக புரியதற்கான வாய்ப்புகள் இருக்குது ராசிக்கு சந்திரன் ஆறாம் வீட்டுக்கு வரும்பொழுது இந்த விஷயத்தெலாம் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மாறி உங்களுக்கு தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் வேலை இடத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அந்த அளவுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இந்த வேலையை முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மேலதிகாரிடம் வந்து உங்களுக்கு பாராட்டு வரும் வேலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் தொழிலை மேம்படுத்தணும் இல்லை தொழிலில் ஏதாவது முதலீடு பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் முன்னேற்றம் அடையிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது புதன் பயிற்சியாக உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வரும்போது ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அந்த கோர்ட்டு கேஸை கலந்துக்காம இருக்கிறது நல்லது இல்லை இல்லை அப்படி இல்லைன்னா உங்களோட எதிரிங்க பலமாயிடுவாங்க அந்த கேஸ் மூலம் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதுனால நீங்கள் அந்த வழக்குலேருந்து கொஞ்சம் வெளில வர்றது நல்லது சுக்ரன் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது உங்க நீங்கள் வேலை இடத்துல உங்களோட மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு அது நீங்க எந்த அளவுக்கு நீங்க வேலை செய்யறீங்கறது பொறுத்து தான் அந்த உங்களுக்கு உழைப்பு மரியாதையும் அந்த மரியாதையும் கௌரவம் இருப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரம் நீங்க பிரச்சனையிலேருந்து இருந்து விடுபடுறதுக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமா அமையறதுக்கும் நீங்கள் குரு பகவானம் இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து வழி உங்களுக்கு கொஞ்சம் அமைதி கிடைக்கும் நீங்க இந்த பிரச்சனையிலேருந்து இருந்து விடுபடுறதுக்கும் இந்த வாரம் மேலும் நல்ல வாரமாக இருக்கிறதுக்கு நீங்க குரு பகவானம் இந்த பிரச்சனை விடுபடுவீங்க இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமா அமையத்துக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு எனவே நீங்க எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியும் குருபகவான வழிபட்டு தொடங்கினீங்கன்னா அந்த தொழில் உங்களுக்கு கட்டாயமா வெற்றிகரமாக முடியும் சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப் ஆன்மீகம் தினசரி ராசி பலன் மாதாந்திர பலன் கிரக பயிற்சி பலன்கள் செய்தி கல்வி சினிமா மருத்துவம் அழகு குறிப்புகள் அரசியல் தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க சமுத்ரா ஆப்